இப்பொன்னான மாலை நேரத்தில் அனைவருக்கும் என் பொன்மாலை வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். இன்று நமது பயிலரங்க வகுப்பிற்கு வருகை தந்துள்ள பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் என அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் பயிற்றுனருமான திரு பாலாஜி ஐயா அவர்கள் சென்னையில் புவியியல் மேற்பார்வையாளராக பணிபுரிகிறார். ஐயா அவர்கள் 2011 மும்பையில் நடைபெற்ற விக்கி மாநாடு இந்தியா 2011 மற்றும் 2016 சென்னையில் நடந்த சமூகத்திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் மற்றும் அதே ஆண்டில் நடைபெற்ற விக்கி மாநாடு இந்தியா 2016 மற்றும் 2017 விக்கி மீடியா தொழில்நுட்ப பயிற்சி பள்ளி எனும் பயிலரங்கு முதலியவற்றில் ஐயா அவர்கள் பங்களித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஐயா அவர்கள் இதுவரை விக்கிபீடியாவிற்கு 67 மேற்பட்ட கட்டுரைகளை வழங்கியுள்ளார். ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயா, அருமையான அறிமுகத்துக்கு நன்றி மணியன். நன்றி ஐயா. பாலாஜி சார், நீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னுடைய திரை உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம விக்கி தரவு அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ விக்கி தரவு அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயத்த பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு தேடுபொறி இயந்திரத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயம் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கூகுளோ இல்லை அலெக்சாவோ இல்லை சிரியோ. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் கூகுளில் போகிறேன், பட் கூகுள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். According to Wikipedia, Kannadasan was a Tamil philosopher, poet, film song lyricist, producer, actor, script writer, editor, philanthropist, and is heralded as one of the great. Kannadasan avargalai patti pala vivarangal varudhu. Innum na vandu innum surakkama onnu oru vishayam kekkuren. When did Kannadasan born? The 24th of June 1927. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கண்ணதாசன் எப்போது பிறந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அது கண்ணதாசன் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் பாப்புலாரிட்டி பொறுத்து இவர் தான் கண்ணதாசன் கண்டுபிடிச்சு. இவர் பிறந்த ஆண்டு வந்து தேதி வந்து 24 ஜூன் 1927 அப்படின்னு கூகுள் சொல்லுது. இப்போ இது எப்படி கூகுள் சொல்லுது அப்படின்னா, இப்போ இது வந்துட்டு ஒரு இது வந்து இப்போ எந்த ஒரு மனிதருமே நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை, இது வந்து ஒரு இயந்திரம் தான் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுது. இப்போ இயந்திரத்துக்கு எப்படி தெரியும் கண்ணதாசன் பிறந்தது எப்போது அப்படின்னு? அப்படின்னா இப்போ அது அப்போ ஒரு தகவல் இருக்கு, தரவு இருக்கு, அந்த தரவு வந்து மனிதருக்கும் படிக்க இயலது, மெஷினுக்கும் படிக்க இயலது, இயந்திரத்துக்கு படிக்க இயலது. இப்போ இந்த மாதிரி தரவுகள் எப்படி செய்கிறாங்க? இப்போ வந்து இந்த விக்கிபீடியா வந்து பெரும்பாலும் இந்த தகவல்களை விக்கி தரவு அப்படின்ற இணையத்துல இருந்து இது எடுக்குது. நம்ம விக்கி தரவுன்னு நம்ம போய் பார்ப்போம். விக்கி தரவு வந்து விக்கி டேட்டா டாட் ஆர்க் அப்படின்ற வெப்சைட் ஓஆர்ஜி. இப்போ விக்கி தரவு அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இப்போ விக்கி தரவு அப்படின்னா விக்கி கூட்டல் தரவு, அதாவது தரவுகளை விக்கி வடிவத்தில் கொடுப்பதுவே விக்கி தரவு. இப்போ இதுல தரவு எப்படி வருது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தரவு வந்து இயந்திரத்துக்கும் புரியணும், மனிதருக்கும் புரியணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபா இருந்தா இயந்திரத்துக்கு புரியாது. இப்போ வந்துட்டு நம்ம கண்ணதாசனுடைய பிறந்த நாள் கேட்கும் பொழுது கரெக்டா அந்த தேதி கொடுத்தது. இப்போ இதே நம்ம காம்ப்ளிகேட்டடா கூட நம்ம கூகுள் கிட்ட கேள்வி கேட்கலாம், எப்படின்னா when did World War II start? World War II lasted from the 1st of September 1939 to the 2nd of September 1945. இப்போ வந்து உலக போர், இரண்டாம் உலக போர் எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு கேட்கும்போது கூட அது ஆரம்பம் ஆன தேதி முடிவான தேதி இரண்டையும் தெளிவாக சொல்லுது. இப்போ இந்த மாதிரி வந்து பல காம்ப்ளிகேட்டட் கேள்விகளுக்கு வந்துட்டு இயந்திரம் எப்படி பதில் அளிக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டமைப்பு தகவல் கட்டமைப்பு இருந்துச்சுன்னா அப்போ அதுல இருந்து நம்ம எடுத்துக்கோம். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து
நம்ம வந்து இப்போ விக்கிபீடியால இப்போ நம்ம வந்து கண்ணதாசன் பத்தி பார்ப்போம். விக்கிபீடியால பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய ஆர்டிக்கல் பத்தி இந்த மாதிரி பக்க இந்த மாதிரி நமக்கு வந்து பல பேராகிராஃபா நமக்கு இருக்கு, பத்தி பத்தியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு மெஷின்களுக்கு சரியா புரியாது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பிறந்த ஆண்டு, தமிழ் திரைப்படம், பாடலாசிரியர் அப்படிலாம் நிறைய இருக்கு. இப்போ இது வந்து எளிமையா இயந்திரத்துக்கு கணினிக்கு தெரியணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது வந்து விக்கி தரவு அப்படின்னு இருக்கு. இப்போ வந்துட்டு இப்போ விக்கிபீடியாலே பார்த்தீங்கன்னா நீங்க நேற்று நிறைய வகுப்பு பார்த்தீங்க. இப்போ ஒரு நம்ம ஒரு காட்டு ஒரு கட்டுரை இருக்கு அப்படின்னா அந்த கட்டுரை வந்து பல மொழிகள்ல இருக்கும். இப்போ அந்த பல்வேறு மொழிகள்ல எந்தெந்த மொழிகள்ல கட்டுரை இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு கட்டுரையோட இடது பக்கம் வந்து கீழே வந்தோம்னா மற்ற மொழிகள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இது கீழே வந்து எந்தெந்த மொழிகள்ல அந்த கட்டுரை இருக்கோ அந்த இப்போ ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா en.wikipedia.org கண்ணதாசன் அப்படி இந்த மாதிரி எந்தெந்த மொழிகள்ல இந்த கட்டுரைகள் இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை விக்கியில இருக்கிற விஷயங்கள், விக்கி இல்லாம வெளியே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இணைப்பது வந்து விக்கி தரவு. இப்போ இந்த இந்த ஒரு கட்டுரைக்கான விக்கி தரவு எங்க இருக்குன்னு என்ன எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இதே நம்ம இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா விக்கி தரவு உருப்படி அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம அதை வந்து சுருக்கி போய் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு. நம்ம விக்கி தரவுல வந்தாச்சு. இப்ப இந்த விக்கி தரவுல பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் வந்து ஒவ்வொரு மொழியிலையும் அவருடைய பேர் எப்படி இந்தி, இப்போ இது வந்து சில மொழிகள் மட்டும்தான் அதுல இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஆல் என்டர்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு நான் சொல்லுக்கணும்னா பல மொழிகள்ல கண்ணதாசன் ஐயா அவர்களை பத்திய விவரங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா. இப்போ தெலுங்கு, அரபிக், இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தரவுகளை வந்துட்டு பல மொழிகள்ல நம்ம வந்து இதுல நம்ம உள்ளீடு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இவர் ஒரு ஆங்கிலேயரோ ஒரு ஸ்வீடிஷோ இல்ல ஒரு ஃபினிஷு அப்போ அந்த மாதிரி நாட்டுல இருந்து இருக்கவங்க அவங்களுடைய தமிழ் பெயர்கள் நம்ம ஒரு தடவை உள்ளீடு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். இப்போ இது வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்துட்டு மொழின்னு இருக்கு, லேபிள், லேபிள்னா இப்போ இந்த கட்டுரை இருக்குது பாத்தீங்களா. இந்த ஒவ்வொரு கட்டுரைக்குமே பல மொழியில இருக்கிறதுனால அந்த கட்டுரைக்குன்னு ஒரு ஐடி கொடுக்கறதுக்கு ஒரு மொழியில கொடுத்தோம்னா மீதி வேற்று மொழியினருக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இது வந்து கியூன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பி கியூன்னு ரெண்டு இருக்கு. கியூனா குவாலிஃபையர், அதாவது வந்து இந்த கட்டுரைக்கான ஒரு எண். இப்போ கியூன்னு ஆரம்பிச்சு ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு யூனிக் பிரத்யேகமான எண். இப்போ இந்த கட்டுரைக்கு இந்த எண் மட்டும்தான், இந்த எண் வேற எதுக்கும் வராது. இப்போ இந்த அப்போ எல்லா மொழி கட்டுரைகளுக்கும் ஒரே எண் தான். இப்போ கண்ணதாசன் வந்து இந்தியில இருந்தாலும் மலையாளத்துல இருந்தாலும் அது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கட்டுரை வந்து விக்கி தரவுல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எண் மட்டும்தான். இப்போ இந்த எண்ணுக்கையில என்னென்ன இருக்கு அப்படின்னா பொதுவான மொத்தம் இதில் வந்து மொத்தம் மூணு ப்ராப்பர்ட்டி, மூணு விஷயங்கள் இருக்கும். அதாவது இது வந்து கியூ, இதோட ஐடி, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அதுக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். பிறந்த தேதி அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த பிறந்த தேதி என்ன வேல்யூவோ அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இறந்த தேதி அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். பிறந்த ஊர் அது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஊரின் பெயர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி மூணு விஷயங்களால ஆனது விக்கி தரவு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஐடி, பிரத்யேகமான ஒரு எண், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஐடி. இப்போ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த பல மொழிகளில் கண்ணதாசன் அப்படின்றது யாரு அப்படின்னா ஒற்றை வரியில் கண்ணதாசன் யார் அப்படின்னா தமிழ் கவிஞர், ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் அவருக்கு வந்து பல பெயர்கள் இருக்கலாம். இப்போ அதனால ஆல்சோ நோனஸ் அப்படின்னு இப்போ அவருடைய இயற்பெயர் கொடுக்கலாம், அவருடைய பட்ட பெயர் கொடுக்கலாம், மக்கள் அழைக்கும் பெயரை கொடுக்கலாம், அந்த மாதிரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு அவர் இப்போ கண்ணதாசன்ற ஆர்டிக்கல் வந்து என்ன, என்ன விதமான ஆர்டிக்கல். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ வந்து நம்ம விக்கிபீடியா ஆர்டிக்கிளுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம்.
எப்படின்னா இப்போ இதுல வந்து கட்டுரை பத்தி பத்தியெல்லாம் இருக்காது, பல விஷயங்கள் வந்துட்டு இப்போ பிறந்த நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இது, பல விஷயங்கள் வந்து சிறிதாக்கி சின்ன சின்னதாக்கி மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் புரியற மாதிரி இருக்கிறது தான் இந்த விக்கி தரவு. இப்போ இந்த விக்கி தரவு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பத்தி எங்கெங்க கட்டுரைகள் இருக்கு, இப்போ வந்து விக்கிபீடியால 10 மொழிகளில் கண்ணதாசன் ஐயா பத்திய கட்டுரைகள் இருக்கு. அவர் பேசிய மேற்கோள்களை வந்து விக்கி மேற்கோள்ன்ற ஒரு தலைப்பின் கீழ் கண்ணதாசன் அப்படின்னு இருக்கு. இப்போ இது தவிர நான் எங்க விட்டேனோ அதை திரும்பி போய் பார்க்குறேன். இப்போ வந்துட்டு கண்ணதாசன் ஐயா அவருடைய புகைப்படம், இப்போ வந்துட்டு அவர் குடியுரிமை நாடு, அவருடைய மற்ற பெயர், இதுதான் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னேன். இது பிறந்த நாள், இந்த இடத்துல இருக்கிறது பிறந்த நாள், அவர் பிறந்த ஊர். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு லிங்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பிறந்த இடம், பிறப்பிடம் சிறு குடல் பட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா அது ஒரு லிங்க். இப்போ அதை நம்ம சொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு தனி கட்டுரையை ஆரம்பிக்கும். இப்போ சிறுகுடல் பற்றின ஒரு கட்டுரை, அதாவது இது வந்து ஒவ்வொரு லிங்காக இருக்கும். இப்போ பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிறப்பிடம்னா என்ன அப்படின்னு அதை காட்டும். இப்போ இது வந்து நம்ம விக்கி டேட்டா வந்துட்டு பல மொழிகள் இருக்கு, நான் வந்து தமிழில் வச்சிருக்கிறதுனால இப்போ இடைமுகம் வந்து தமிழில் உங்களுக்கு காட்டுது. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் அந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கணினியில் இருக்கிறவங்க அந்த லிங்க்ல நீங்கள் போய் பார்த்துக்கலாம். விக்கி டேட்டா இதுதான் அந்த லிங்க். உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் வரும் ஆரம்பத்தில், நீங்கள் மேலே போய் அந்த இடைமுகத்தில் ஒரு மொழியான சிம்பிள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தமிழ் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல சொடுக்குனீங்கன்னா பல மொழிகள் காட்டும். அதில் இப்போ உங்களுக்கு ஆங்கிலம்னு காட்டியிருக்கோம், அது தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ்னு வரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமுமே இது வந்து ஒரு இணைப்பு இருக்கு. அப்போ வந்து இது பல விஷயங்கள்ல ஒன்னொன்று ஒன்றா அப்படியே ஒரு வலைப்பின்னல் மாதிரி இணைக்குது. இப்போ பிறைப்படம் வந்து சிறுகுடல்பட்டி, சிறுகுடல்பட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆர்டிக்கல் போய் அதோடைய விக்கி தரவு போய் பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்கு, ஆசியா இந்தியாவில் ஒரு கிராமம் இருக்கு, அது வந்து ஆசியில இருக்கு, இந்தியாவில் இருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்கு, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம லிங்க் பண்றோம். இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கிற இந்த மாதிரி ஒரு இணைக்கப்பட்ட தகவல்கள் விக்கி தரவு மட்டுமா அப்படின்னா, விக்கி தரவு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல தரப்பட்ட டேட்டா பேஸுகள் இருக்கு உலகத்தில். இப்போ வந்து நம்ம ஒரு புத்தகங்கள் பற்றின ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னா புத்தகங்களுக்கு பல லைப்ரரியோட டேட்டா பேஸ் இருக்கு. திரைப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் IMDB, அப்புறம் இந்த மாதிரி பல திரைப்பட இணையதளங்கள் இவங்களாம் நிறைய டேட்டா பேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ விக்கி தரவு அப்படின்னா விஷயங்களை மட்டும் இணைக்கிறது இல்லை, டேட்டா பேஸையும் இணைக்கிறது. இப்போ அது அது எங்கே வருது அப்படின்னா, இப்போ வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ வந்து வயாஃப் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அந்த வயாஃப் டேட்டா பேஸில் கண்ணதாசன் ஐயா பற்றின விஷயம் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த ஒரு இணைப்பு இருக்கு. இப்போ இந்த இணைப்பில் நம்ம போய் சுருக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி சாளரத்தில் திறக்குது. இப்போ வயாஃப் அந்த அவங்களுடைய டேட்டா பேஸில் கண்ணதாசன் ஐயா பத்திரின்னா விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பல டேட்டா பேஸ் இருக்கு, இந்த பல டேட்டா பேஸையும் இணைக்குது. இப்போ வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு லைப்ரரியோடைய டேட்டா பேஸு, இல்லை லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டேட்டா பேஸ், இப்போ இந்த மாதிரி வேர்ல்ட் கேட், இந்த மாதிரி பல ஐடென்டிட்டி ஃப்ரீ பேஸ். ஃப்ரீ பேஸ்ன்றது முதல்ல வந்துட்டு கூகுள் பயன்படுத்தின டேட்டா பேஸ், இப்போ அது செயல்பாட்டில் இல்லை. இப்போ IMDB, இப்போ IMDB அப்படின்னா கண்ணதாசன் ஐயா எழுதிய திரைப்பட பாடல்கள் பற்றிய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம IMDB-ல பார்க்கணுன்னா இதை நம்ம சொடுக்கி பார்த்தோம்னா IMDB-ல கண்ணதாசனையோட ப்ரொஃபைல பார்க்கலாம். ஓப்பன் லைப்ரரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதாவது விக்கி தரவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்டுரைகள், விக்கிபீடியா திட்டங்களில் இருக்கிற கட்டுரைகளை இணைக்கும் ஒரு பாலம், ஒரு விஷயம். விக்கிபீடியா கட்டுரைகளில் இல்லாத விஷயத்தையும் நம்ம வந்து விக்கி தரவில் சேர்க்கலாம். அதுவும் இல்லாமல் பல டேட்டா பேஸுகளையும் இதை நம்ம வந்து ஒருங்கிணைக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு டேட்டா பேஸுமே தனித்தனியாக இருக்குது, இந்த டேட்டா பேஸுகளுக்கு லிங்க் எதுவுமே கிடையாது. இப்போ விக்கி டேட்டான்றது ஒரு திறந்த ஒரு டேட்டா பேஸ், யார் வேணாலும் தொகுக்கலாம், பயன்படுத்துவது எளிது, உரிமம் வந்து இது வந்து பொதுக்கல உரிமத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு CC BY SA 3
அப்படின்ற ஒரு உரிமத்தில் இருக்கு. அதாவது யாராவது நம்ம விக்கிபீடியா ஆர்டிகிள் திரும்ப பயன்படுத்தணும்னா அவங்க வந்து அந்த கட்டுரைகள் வந்து நம்ம விக்கிபீடியால இருந்து தான் எடுத்தோம் அப்படின்னு அவங்க பயன்படுத்துறவங்க அறிவிக்கணும். இப்போ இங்க வந்து விக்கி டேட்டா வந்து பல சின்ன சின்ன விஷயங்கள்னால செய்யப்பட்டதுனால ஒவ்வொருத்தரையும் அதை சுட்டி காட்டுறது கடுமையா இருக்கணும் அது இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஒரு பொதுக்கள உரிமத்துல கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் இந்த டேட்டா பேஸை நம்ம பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், யார் வேணாலும் துவக்கலாம். அப்போ வந்து இந்த விக்கி தரவுன்றது டேட்டா பேஸுகளை இணைக்கும் ஒரு பாலம், கட்டுரையில இணைக்கும் ஒரு பாலம், கட்டுரையில் இருக்கிற பல விஷயங்களையும் இயந்திரமும் மனிதரும் புரிந்து கொள்ளும் வகையில் இணைக்கப்பட்ட ஒரு பாலம். இப்போ இதை வந்து நம்ம எப்படின்னா எப்படி வேணாலும் நம்ம துவக்கலாம். இப்போ வந்து கவிஞர் பார்த்தீங்கன்னா தொழில், இப்போ கண்ணதாசன் அவர்களுடைய தொழில் தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர், பாடலாசிரியர், அரசியல்வாதி, எழுத்தாளர்ன்னு இருக்கு. இப்போ பாடலாசிரியர் வந்து யாரோ ஒருவர் வந்து இரண்டு முறை சேர்த்திருக்காங்க, ஒரு முறை இருந்த போதும், இந்த இரண்டுமே ஒன்று தான். இப்போ இது எப்படி துவக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பாடலாசிரியர் அப்படின்றத தொகு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இதை நீக்கிட்டு வேற ஏதாவது செய்யலாம். இப்ப இந்த பாடலாசிரியரே தேவையில்லை, இரண்டு முறை வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீக்கு அப்படின்னு இருக்கு. இப்ப இதை நீங்க சொடுக்குனீங்க அப்படின்னா இது நீங்கிவிடும். இப்போ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லாட்டி அடுத்த செக்ஷன் நம்ம போவோம். இது வரைக்கும் யாருக்காவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்குங்களா இது வரைக்கும் சொன்னதுல? ஐயா இதுல நம்ம எப்படி இங்க புதுசா நான் கொண்டு வருதுங்க, அதாவது புதுசா இப்ப ஒருத்தரை பத்தி நான் எழுதுறேன் அப்படின்றப்போ எப்படி அதை பத்தி நான் எழுதுறதுங்க? இப்ப நீங்க வந்து ஒரு மனிதரை பத்தி காமிச்சிங்க, கண்ணதாசன் அப்படின்றது வந்து மனிதரை பத்தி, ரெண்டு கேள்வி இருக்குங்க, மனிதரை பத்தி காமிச்சிங்க. இதுவே நான் வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்புல, இப்ப ஒரு குறிப்பிட்ட தலைப்புல நான் வந்து உருவாக்குறேன், டேட்டா பேஸ் உருவாக்குறேன் அப்படின்றப்போ அது சார்ந்த உருவாக்கலைங்க, அது நீங்க கொஞ்சம் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதை வந்து ஆட் பண்றதுங்க? ஓகே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து விக்கிபீடியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே விக்கி தரவில் ஏற்கனவே இருக்கிற கட்டுரைகள் வந்துட்டு இதில் ஏற்கனவே எல்லாமே விக்கி தரவில் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு மனிதரை பற்றி ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு விக்கி தரவு wikidata.org அப்படின்னு அந்த சைட்டுக்கு வந்துருங்க. வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு புது உருப்படியை உருவாக்குக அப்படின்னு இருக்கு. இப்ப இதை நீங்க சொடுக்கணும். சொடுக்குனீங்கன்னா ஒரு புது உருப்படியை உருவாக்குவதற்கான இது வரும். இப்ப எந்த மொழி அப்புறம் லேபிள், ஒரு மனிதர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப புதுசா ஒரு கிரிக்கெட் வீரர் வராரு, அந்த கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு மேட்ச்ல தொடங்கி முதல் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிடுறாரு. அவர் தான் அவர் விளையாடுற முதல் மேட்ச், அது எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அவரை பத்தி செய்தி வருது, டிவியில செய்தி வருது. அப்படின்னா அவர் வந்து ஒரு இப்பத்தைக்கு அவர் புகழ்பெற்ற மனிதர் ஆகிறாரு. இப்ப வந்து அவரை பத்தின அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, எப்படி வந்தாரு, எப்படி இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சேர்ந்து செஞ்சுரி அடிச்சாரு அப்படின்னு பல விஷயங்கள் பேப்பர்ல கவர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவரை பத்தின விஷயங்களை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா அவருடைய பெயர் லேபிள் அப்படின்னா அவருடைய பெயர் முதல்ல என்ட்ரி பண்ணலாம். விளக்கம், அவரு ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இப்போ இதுல கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம தவறான விஷயம் கொடுத்து டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கிரியேட் ஆகிடும். அப்போ அது ஒரு தொல்லையா இருக்கும். இப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணலன்னா உங்களுக்கு பயிற்சி பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, நான் அது வந்து இந்த லிங்க் ஷேர் பண்றேன். டூர் அப்படின்னு ஒரு இதுல ஒரு பயிற்சி இருக்கு, அதாவது ஒரு சுற்றுலா போலாம், விக்கி தரவுல நம்ம ஒரு சுற்றுலா போகலாம். அது எப்படி நான் அந்த நானே இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஐட்டத்தை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் திஸ் டியூட்டோரியல் அந்த நான் கொடுத்த லிங்க்ல போனீங்கன்னா இந்த இடத்துல ஐட்டம் ஸ்டார்ட் திஸ் டியூட்டோரியல் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இது வரும். இப்போ இந்த இடத்துல வந்துச்சு. இது வந்து நீங்கள் என்ன தொகுக்கலாம், இது வந்து சேமிக்கப்படாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக விக்கித்தரவுகள் உழவுக்கு வருக அப்படின்னு வந்துட்டு அது வந்து ஒரு டூர் மாதிரி நம்ம எப்படி பண்றது அப்படின்னு காட்டும். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம்.
இப்ப எப்படின்னா இப்ப வந்து ஒரு இன்னொரு ஆரம்பிச்சேன் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு லேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல லேபிள் அப்படின்னா இப்போ அந்த மனிதரை பத்தின இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவரை பத்தி சேர்க்கணும் அப்படின்னா தொகுன்னு கொடுத்துட்டு தோகுன்னு கொடுத்துட்டு அவருடைய பெயரை நீங்க சேர்க்கலாம். இப்போ வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு வினோத் அப்படின்னு பேர் நினைச்சுக்கோங்களேன், சேர்க்கலாம். இப்போ ஆங்கிலத்தில் வினோத், அவர் யாரு? அவர் வந்து ஒரு மட்டை பந்து வீரர், மட்டை பந்து வீரர் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம். ஆங்கிலத்தில் வேணா கிரிக்கெட் வீரர் அப்படின்னு, கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அவருக்கு இன்னொரு பெயர் இருந்துச்சுன்னா இன்னொரு பெயரையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை சேமிக்கிறதுக்கு எப்படின்னா இது வந்து பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சேமிச்சிடும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான், இதனால வந்து இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிடும், இது இருக்காது. வினோதன் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ அது வந்து வினோதுக்குன்னு ஒரு விக்கிபீடியா ஆர்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழில் ஏற்கனவே விக்கிபீடியா ஆர்டிக்கல் ஒருத்தன் வந்து அந்த விஷயங்க அப்புறம் உருவாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த விக்கிபீடியா கட்டுரையும் நம்ம இதில் இணைக்கலாம். எப்படின்னா கீழே வந்துட்டு தொகு அப்படின்னு போயிட்டு இந்த இடத்துல தளம் பிஏ தமிழ் விக்கிபீடியா கொடுத்து அதை வினோதன் கொடுக்கணும். வினோத் கொடுத்து நான் பல ஏற்கனவே இருந்தது வரும். இப்போ சப்போஸ் அவர் கிரிக்கெட் பந்த வீரர் தனியாக வந்துருச்சுன்னா அது எது எதுன்னு கரெக்டாக நம்ம பார்த்து அதை செலக்ட் செய்யணும். இப்போ அந்த கட்டுரை இல்லாதனால ரத்து செஞ்சிடுறேன். நம்ம அது கரெக்டாக இருந்ததுன்னு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இவர் யாரு அப்படின்னா இவர் பற்றின ஒரு நம்ம விஷயங்களை சேர்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தம் மூணு விஷயம் இருக்கு. முதல்ல வந்து லாங்குவேஜ், அதாவது எந்த அவருடைய பெயர் டிஸ்கிரிப்ஷன் அது. அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கல். இப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வகை. முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு வகையை சேர்க்கலாம். இது எந்த வகையை சேர்ந்தது? இப்போ இவர் யாரு? இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு ஊரா இல்லை ஒரு இடமா இல்லை ஒரு செடியா கொடியா ஒரு விலங்கா? இப்போ இது இவரை வந்து இப்போ வினோத் அப்படின்றது மனிதர் அப்படின்றது மனிதர் அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். இப்போ இது சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்ம ஒரு தனி விஷயம் ஒரு சேவ் பண்ணுறோம். இப்போ கட்டுரையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுரையை வந்துட்டு நீங்கள் ஒரு பேராகிராஃபாக எழுதி சேமிக்கணும். இப்போ அது நிறைய நீண்ட நேரம் தேவைப்படும். இப்போ இதில் விக்கி தரவில் நீங்கள் கான்ட்ரிபியூட் செய்கிறது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை குறைந்த நேரத்தில் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ வகை அப்படின்றது மனிதர்னு சேர்த்திட்டேன். இப்போ அடுத்தது வந்துட்டு பாலினம், அவர் ஆணா பெண்ணா? இப்போ ஆண், ஆண் அப்படின்னா ஆண் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது பப்ளிஷ், இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்துட்டு அவருடைய பிறந்த நாள். இப்போ பிறந்த நாள் இது வந்து எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு. இப்போ வந்து நீங்கள் எது இப்போ எது நீங்கள் டைப் பண்ணாலும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 17 ஜூலை 1990 அப்படின்னா இப்போ நான் ஆங்கிலத்தில் என்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் அது தமிழில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இடைமுகம் எந்த மொழியில் வச்சாலும் அந்த மொழியில் வரும். அதாவது கிட்டத்தட்ட 300 மொழிகளில் விக்கி இயங்குது கிட்டத்தட்ட. இப்போ அந்த 300 மொழிகள் நம்ம எது வச்சாலும் வந்துக்கும். அதுதான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவோடது இது. இப்போ உங்களுக்கு கரெக்டான டேட்டு தெரியும் அப்படின்னா இப்போ நீங்கள் 17 ஜூலை 1990 வச்சுக்கலாம். சரியான தேதி தெரியாதுன்னா மாதம் மட்டும் தெரியும்னா மாதம் மட்டும் கூட வச்சுக்கலாம். அப்போ இந்த ப்ரெசிஷன் பார்த்தீங்களா, இந்த ப்ரெசிஷன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா செட் மேனுவலின்னு கொடுத்துட்டு இது மந்த் அப்படின்னு கொடுத்துடும். கொடுத்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சது மாதம் மட்டும்தான், அதோடைய ப்ரெசிஷன் வந்து மாதம் மட்டும்தான் அப்படின்னா நம்ம சூலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மாதம் கூட தெரியல, வருஷம் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா இயர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 1991 பிறந்தார் அப்படின்ற விஷயம். அதாவது விக்கி தகவல் எப்படின்னா எவ்வளவு நுண்ணியமான தகவலையும் கொடுக்கலாம், அப்புறம் எவ்வளவு பரந்த ஜென்ரல் தகவலையும் நம்ம கொடுக்கலாம். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிங்களா அர்லின்? ஆ கிடைச்சிருச்சிங்கய்யா, கிடைச்சிருச்சிங்கய்யா. ஐயா கீழே ஒருத்தவங்க வந்து விக்கிபீடியாவில் இருக்கும் தரவுகளை ஏன் மீண்டும் விக்கி தரவில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. ஆ அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா விக்கிபீடியாவில் தரவு இருந்தது, பக்கம் பக்கமாக தரவு இருக்குது. இந்த தரவுகள் வந்துட்டு கட்டுரை வடிவில் இருக்கும்போது மனிதர்கள் மட்டுமே இந்த தரவு புரியும். அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த தரவு வந்துட்டு இப்போ ஒரு பல விதங்களில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு
இப்போ ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஆர்டிக்கல் வந்து ஆங்கில விக்கிபீடியால இருக்கு, அது தமிழ் விக்கிபீடியால இல்லை. இப்போ அந்த மாதிரி பல லட்சக்கணக்கான கட்டுரைகள் இருக்கு. இப்போ விக்கி தரோட எதிர்காலம் எப்படின்னா ஆட்டோமேட்டிக் மெஷின் டிரான்ஸ்லேஷன். எப்படின்னா தன்னியக்கமாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு இந்த கண்ணதாசன் அப்படின்ற இதை வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கண்ணதாசன் அப்படின்னா இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெசனேட்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து விக்கி தரவில் இருக்கிற டேட்டாவை பயன்படுத்தியே பல வெப்சைட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது விக்கிபீடியாவுடைய தரவு விக்கி டேட்டாவோட தரவுகளை வச்சுக்கிட்டு மேலே வந்து பல வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு வெப்சைட் வந்து ரெசனேட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ இந்த ரெசனேட்டரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ரெசனேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா விக்கி தரவில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொடுக்குது. இப்போ கண்ணதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றின பல விஷயங்கள், எந்த கட்சியில் இருந்தார், தமிழ், இந்து, சமயம். இப்போ இது ஒரே நிமிஷத்தில் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் இப்போ சிறுகுடல் பட்டி, அவர் தயாரித்த படங்கள், மாலையிட்ட மங்கை, அப்புறம் திரை எழுத்தாளர், இப்போ உங்களுக்கு தெரிந்து நிற்கிறேன். இப்போ இந்த மாதிரி கண்ணதாசன் ஐயா பற்றின பல விஷயங்கள் வந்துட்டு நமக்கு இப்படி கொடுத்துருக்கு. இப்போ இந்த கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த இப்போ வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும் வச்சுக்கோங்க நீண்ட காலம் ஆகும். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்றதுனால இதை நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதே தரவுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை இருக்கு, சாகித்ய அகாடமி பற்றி ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை இருக்கு, சிறுகூடல் பட்டி பற்றி ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை இருக்கு, அவர் இறந்தது சிக்காகோ அங்கே அதை பற்றின ஒரு கட்டுரை இருக்கு. எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா. இப்போ வந்து இத்தனையும் வந்துட்டு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கூட இல்லாமல் நம்மளால் எளிமையாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது. இந்த டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது எதனால அப்படின்னா விக்கி தரவு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு லிங்க்டு டேட்டாவா மெயின்டைன் பண்றதுனால தான் இது நம்மளால பாசிபிளா இருக்கு. இது வந்து ஆங்கிலத்தில் மட்டும் கிடையாது, பல மொழிகள். இப்போ நம்ம வந்து கண்ணதாசனைய பத்தி நம்ம கட்டுரை பார்த்தோம். இவருடைய கட்டுரை வந்து எத்தனை ஆர்டிக்கல் எத்தனை மொழிகள் இருக்கு அப்படின்னா இவருடைய கட்டுரை வந்துட்டு மொத்தமா வந்து 10 மொழிகள் மட்டும்தான் இவருடைய கட்டுரை இருக்கு. இப்போ இந்த இவருடைய கட்டுரை வந்து பிரெஞ்சு மொழியில இல்லை. பாத்தீங்கன்னா இது வந்து வேற வேற மொழிகள் இருக்கு, ஆனால் பிரெஞ்சு மொழியில இல்லை. இப்போ இதே வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிரெஞ்சுல நம்ம சொல் பண்ண வச்சுக்கோங்களேன் என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ அதாவது கூடிய வரைக்கும் பிரெஞ்சுல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கும், பிரெஞ்சுல இல்லாதது ஆங்கிலத்தில் எடுத்துக்கும். இப்போ இது வந்து பார்ட்டி வந்து ஆங்கிலத்தில் இருக்கு. இப்போ மொழி பார்த்தீங்கன்னா தமிழ்ன்றது பிரெஞ்சில் காட்டுது, சமயம் தமிழ் பிரெஞ்சில் காட்டுது, எல்லாமே வந்துட்டு கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரெஞ்சில் காட்டுது. இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த லேபிள்ஸ் வந்து பல மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பல மொழிகளில் ஒரு நொடியிலேயே நம்ம வந்து எளிமையாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இது வந்து ஒன்று விஷயம். ஒன்று இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து நமக்காக, அதாவது மனிதர்களுக்காக. இதே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா கொடுத்தா மட்டும்தான் இயந்திரத்துக்கு புரியும். இல்லாட்டி இதை நம்ம ஒரு பக்கம் பக்கமாக எழுதுறோம் வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் கம்ப்யூட்டர் கிட்ட, கண்ணதாசன் தயாரித்த திரைப்படங்கள், அவர் எத்தனையோ படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார், அதே மாதிரி அவர் படங்களை தயாரித்து இருக்கிறார். இப்போ எந்தெந்த படத்தை அவர் தயாரிச்சிருக்காருன்னு நீங்க கம்ப்யூட்டர் கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அது ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபா இருக்கு, ஒரு பேராகிராஃப்ல தேடிப்போம் ரொம்ப நேரமாகும் இல்லையா. இப்போ இது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம்னா, ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம எளிமையா அதை எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ இது வந்து இப்போ ஒரு சுலபமா சொல்றேன். இப்போ வந்துட்டு ஒரு மதுரை வீரன் ஒரு ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாலையிட்ட மங்கை அப்படின்னு ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாலையிட்ட மங்கை அப்படின்னு ஒரு படத்துடைய உருப்படி நம்ம போய் பார்க்கலாம். இப்போ மாலையிட்ட மங்கை, இப்போ இது இது வந்து மாலையிட்ட மங்கை பற்றின ஒரு கட்டுரை, அதோடைய ஒரு கியூ ஐடி. இது இதோடைய ப்ராப்பர்ட்டி போய் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மூல மொழி என்ன, தமிழ், திரை எழுத்தாளர் யார் எழுதியது கண்ணதாசன், தயாரிப்பாளர் யார் கண்ணதாசன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு சாஃப்ட்வேர் குவெரியை நம்ம ஒரு இது பண்ணுறோம் எப்படின்னா, கண்ணதாசன் ஐயா எழுதிய
தயாரித்த திரைப்படங்கள் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி பல கட்டுரைகள்ல எங்கெங்கெல்லாம் அவர் தயாரிப்பாளர் கண்ணதாசன் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் புல் பண்ணி நமக்கு காட்டுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து கேட்கிற பல கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து நம்ம கட்டுரையா மட்டுமே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, பல வடிவங்கள்ல நம்ம கேட்கிற கேள்வியை நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ் இந்தியால எங்கெங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் வரும். 10,000 ஸ்டேஷன் இருக்கு இந்தியால எடுத்துக்கிட்டு, எனக்கு தெரியல ஆனா 10,000 ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ஸ்டேஷனை வந்துட்டு ஒரு டேபிள்ல காமிச்சாங்கன்னா அது நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி பாக்குறதுக்கு பல நிமிடங்கள் ஆகும். இப்ப அதை எளிமையா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப விக்கி தரவு டேட்டாவை பயன்படுத்தி நான் ஒரு விக்கி தரவுல இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேஷன்களுக்கும் ஒரு 10,000 ஸ்டேஷன்னா 10,000 உருப்படி தனித்தனி உருப்படி உருவாக்கி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமான ஸ்டேஷன் பெயர் அது இருக்குமான இடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. அந்த லிங்க் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன், உங்க கணினியில நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஆரம்பிச்சு பார்க்கலாம். இப்போ நான் விக்கி தரவு கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், இந்தியாவில் எந்தெந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு நான் கேள்வி கேட்கறேன். அந்த கேள்விக்கு பதிலாக வந்துட்டு ஒரு டேபிளா இல்லாமல் மேப்பாக கூட கொடுக்கலாம். நம்ம டேபிளா வேணாலும் இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பட்டியலில் வந்துடும். ஆனால் பட்டியலில் இவ்வளோ ஸ்டேஷன்ஸையும் நம்ம பார்க்கணும்னா ரொம்ப கடினமாக இருக்கும், அதனால ஒரு மேப்பாக பார்க்குறோம். இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிடம், பாத்தீங்கன்னா இந்த மேப் எவ்வளவு அருமையா தெரியுதுன்னு பாக்கலாம். தமிழ்நாட்டுல எங்கெங்க ரூட் இருக்கு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து இவ்வளவுதான் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாடு இருக்கிறது, இவ்வளவு எல்லா ஊர்லயும் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறதுக்கு முக்கியமாக மூணே வழிகள் தான் இருக்குது. ஒன்று வந்து ஏன்னா இந்த இடத்துல நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால, மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பிரிக்கிறதுனால ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து கேரளா போகலாம், இல்லாட்டி தென்காசி வழியாக போகலாம், அப்படி இல்லாட்டி நம்ம வந்து திருவனந்தபுரம் கன்னியாகுமரி வழியாக நாகர்கோவில் வழியாக போகலாம். இந்த மூணு வழி மட்டும்தான் கேரளாவுக்கு ரயில் நிலையத்தில் போகிற வழி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சிவப்பு புள்ளியுமே ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இப்போ வந்து இன்னும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம், கோயம்புத்தூர்ல எங்கெங்க ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த கோயம்புத்தூர்ல ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சூலூர்ல இருக்கு. இப்போ இந்த சூலூரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தது பார்த்தீங்கன்னா இது வந்து Q556, இது என்ன அப்படின்னா சூலூர் பற்றின ஒரு ஸ்டேஷன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சூலூர் பற்றின ஸ்டேஷனுடைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது இந்த கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா சூலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, இது வந்து பல மொழிகளில் இதுக்கான கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் தமிழில் இல்லை, இப்போ நம்ம வந்து இதை நம்ம தொகுக்கலாம், இதை நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இல்லாததுனால அது ஒரு எப்படி சேர்க்கறதுன்னு ஒரு லைவ் பகுதி டெமோ காட்டுறேன். இப்போ தொகு அப்படின்னு போயிட்டு சூலூர் ரயில்வே ஸ்டேஷன், சூலூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா இப்போ நம்ம தமிழில் இது சூலூர் சாலை ரயில் நிலையம் அப்படின்னு நம்ம இருக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு இந்தியா, தமிழகத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையம் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நம்ம சேமிச்சிடலாம். சேமிச்சோம்னா உடனே லைவ் வந்துடும். இப்போ அவ்வளோதான், இப்போ வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த ஸ்டேஷன் இருக்கிற இடம் இங்கே, இப்போ அதோடைய ஆய குறியீடுகள் எல்லாமே இருக்குது. இப்போ இது வந்து ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஆங்கிலத்தில் ஒரே ஒரு கட்டுரை மட்டும்தான் இருக்குது, சூலூர் விக்கி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்ம தரவுகளை வந்துட்டு இப்போ இதே விக்கிபீடியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விக்கிபீடியாவில் கட்ட தரவுகளை இப்படி விசுவலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ ஒரு டேட்டாபேஸை நம்ம கிட்ட இருக்கிறதுனால பல வடிவங்களை விசுவலைஸ் பண்ணணும். இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம்.
எங்கெங்கெல்லாம் மியூசியம்ஸ் இருக்கு அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து ஒரு மொழி எடுத்துட்டு இந்த மொழி பேசக்கூடிய மக்கள் நிறைந்த இடம் எங்க எங்க அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்களும் நம்ம வந்து பார்க்கலாம். வேற என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? சரிங்க, இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஒரு பயன் மட்டுமா அப்படின்னு, இப்போ விக்கிபீடியால இருக்கிற டேட்டா மட்டும்தான் நம்ம வந்து விக்கி தரவுல கொடுக்குறோம் அப்படின்னு கிடையாது. இப்போ விக்கி தரவுல டேட்டாவை நம்ம விக்கிபீடியாலையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கட்டுரையும் நீங்க பார்த்தீங்கன்னா வலது பக்கத்துல ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், குயிக் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் பல விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. எல்லா விக்கிபீடியா கட்டுரையும் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய கட்டுரையை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு தகவல் பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபோ பாக்ஸ், இன்ஃபர்மேஷன் பாக்ஸ். இப்போ வந்து லதா மங்கேஷ்கருடைய புகைப்படம், இப்போ அவருடைய புகைப்படம், அவருடைய பிறப்பு, இப்போ பிறந்த தேதி வந்துருச்சு, நான் தானாவே இந்த வயசு வந்துடும், ஒவ்வொரு வருஷம் இந்த வயசை மாற்ற தேவையில்லை, பிறந்த தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி கேல்குலேட் பண்ணி அதுவே இந்த வயசை காமிச்சுக்கும், அவர் பிறந்த இடம், அவர் என்ன பணி செஞ்சிருக்கார், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடு, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கட்டுரை இருந்துச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமின்னு இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு தேர்தல் வருதுன்னு, இப்போ அந்த தேர்தலில் சில மாற்றங்கள் ஏற்படுது, இப்போ முதல்வர் மாறிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த முதல்வர் மாறிட்டார் இல்லாட்டி ஒரு இந்திய பிரதமர் மாறிட்டார் அப்படின்னா, இப்போ இந்தியா பற்றின கட்டுரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மொழிகளில், பல மொழிகளில் நம்ம இந்தியா இந்தியான்ற ஒரு நாடு பற்றின கட்டுரைகள் இருக்கு. அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரதமர் இருப்பார், இப்போ பிரதமர் மாறிட்டார் இல்லை முதலமைச்சர் மாறிட்டார் அப்படின்னா இந்த பல மொழி கட்டுரைகள்லையும் நம்ம போய் மாற்ற வேண்டி வரும் இந்த இன்ஃபர்மேஷனை. இப்போ இந்த மாதிரி வந்து விக்கிபீடியாவில் ஒரு விஷயத்தை சேர்க்கறது ஒரு வேலை அப்படின்னா அதை வந்துட்டு அப் டு டேட்டா வைக்கிறது அதுவும் இன்னும் ஒரு மிகப்பெரிய வேலை, மிகப்பெரிய பணி. இப்போ பல, இப்போ நம்ம இந்தியா பற்றி நமக்கு தெரியும், இங்கே எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாடு பற்றி நமக்கு தெரியும், இந்த எலெக்ஷன் நடக்குது, இப்போ மாறிச்சு நம்ம உடனே மாற்றிடுறோம். இப்போ ஏதோ ஒரு கேட்டலன் ஒரு மொழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெயினில் அந்த கேட்டலன் மொழிக்காரங்க வந்துட்டு நிறைய பேர் இந்தியா பற்றின நியூஸ் பார்க்கல, அதாவது இந்தியாவில் இந்தியா பற்றி நியூஸ்லாவது பார்த்துருப்பாங்க, தமிழ்நாடு பற்றின நியூஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் மாறிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு அது முதல்ல தெரிஞ்சு, அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சு, அப்புறம் அந்த மொழி பேசுகிறவங்க அதை போய் மாற்றணும். இப்போ ஒரு ஸ்பெயினில் ஒரு அரசர் வந்து இல்லை ஒரு பிரசிடென்ட் மாறிட்டார் அப்படின்னா தமிழரை நம்ம வந்து மாற்றணும். இப்போ இந்த வந்து இப்போ இந்த மாதிரி பல மெயின்டெனன்ஸ் ஜாப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தகவல் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம நேரடியாகவே நம்ம விக்கி தரவுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போது இது எப்படின்னு நான் காட்டுறேன். பொதுவாக நீங்கள் வந்து நிறைய விக்கி கிளாஸில் படித்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கட்டுரையில் போய்ட்டு நீங்கள் தொகுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பெட்டி வந்துட்டு அது தனியாக ஒரு வார்ப்புரு இருக்கும், அதில் பல விஷயங்களை கொடுத்துருப்பாங்க, அது தெரியுது. ஆனால் இந்த கட்டுரை வந்து ஒரு சோதனை முயற்சியாக விக்கி தரவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா விக்கி தரவில் திருத்துக, வேணா நான் உங்களுக்கு இந்த லிங்க், நான் உங்களுக்கு இந்த லிங்க்ல போடுறேன், நீங்க கூட இந்த ஆர்டிகல ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லதா மங்கேஷ்கர் அவருடைய கட்டுரை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டுரை பாத்தீங்கன்னா இந்த மற்ற கட்டுரைகள்ல இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும், இந்த கட்டுரை ஒரு சோதனை முயற்சியை சேர்த்ததுனால விக்கி தரவில் திருத்துக அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே விக்கி தரவுல இருந்து வருது. இப்ப அது எப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம், உள்ளே போய் தொகு அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தகவல் சட்டத்தில் வேறு எதுவுமே இல்லை, இந்த ஒரு வார்ப்புரு மட்டும்தான் இருக்குது, தகவல் சட்டம் நபர் விக்கி தரவு, அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே இல்லை. இப்போ இதே ஒரு வேறு ஒரு கட்டுரை போய் பார்ப்போம். இப்போ கனதாசன் ஐயாவுடைய கட்டுரையை கூட நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, அவருடைய தமிழ் கட்டுரை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி கனதாசனியோட தமிழ் கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு தகவல் சட்டம் இருக்குது,
ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாம் எங்க இருந்து வரும்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல வர விஷயங்கள் வந்து இன்ஃபோ பாக்ஸ் ரைட்டர் ரைட்டர் பத்தின ஒரு பாக்ஸ் அப்படின்னு பார்த்து அதுல வந்துட்டு பல விஷயங்கள் கொடுத்துருக்கு. இப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா இப்படி ஒரு டேட்டா இருக்கு, இப்படி பிறந்த தேதி இறந்த தேதி இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா கொடுக்குறோம். இது கொடுத்து நம்ம வந்துட்டு இத்தனை விஷயங்களையும் நம்ம கொடுத்தா அந்த பாக்ஸ் தெரியுது. இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்து கண்ணதாசன் வந்துட்டு இப்போ உயிரோடு இருக்காரு, இது நேற்று வரைக்கும் உயிரோடு இருந்தாரு, இன்னைக்கு இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்போ முதல்ல அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னா இந்த இந்த டெத் டேட் அப்படின்றது இருக்காது. சப்போஸ் இன்னைக்கு இறந்துட்டார் அப்படின்னா நம்ம இதை உடனே இந்த விக்கிபீடியா ஆர்டிக்கல் வந்து ஓப்பன் பண்ணி அவர் இறந்த தேதியை நம்ம கொடுத்து நம்ம சேமிப்போம். ஆனால் கண்ணதாசனியை பற்றி 10 ஆர்டிக்கல் இருக்கு. இப்போ 10 ஆர்டிக்கலையும் போய் நம்ம மாற்றணும். இப்போ அப்படி இல்லாமல் இது எப்படின்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் டேட்டாபேஸ், அது விக்கி தரவு அப்படின்றது ஒரு சென்ட்ரல் டேட்டாபேஸ். பல டேட்டாபேஸ்க்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கு, அது மாதிரி பல விக்கி கட்டுரைகளுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கு. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம தகவல் சட்டம் நபர் விக்கி தரவு அப்படின்னு கொடுத்துருவோம்னா, விக்கி தரவுல இருக்கிற டேட்டாவை எடுத்து மட்டும் காட்டு அப்படின்னா இதுல எப்படின்னா, இப்ப நம்ம அது முன் தோற்றம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா விக்கி தரவுல இருந்து விக்கி தரவுல இணைக்கப்பட்ட புகைப்படம். இப்ப வந்து எப்படின்னா விக்கி தரவு திருத்துக்குன்னு போய் பார்க்கலாம். விக்கி லதா மங்கேஷ்கருடைய விக்கிபீடியா விக்கி தரவு ஆர்டிகல் பார்க்கலாம். லதா மங்கேஷ்கருடைய புகைப்படத்தை விக்கி தரவுல இணைச்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த புகைப்படம் தானே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன, அவர் எந்த ஊர்ல பிறந்தார், இந்தூர், அது வந்துருச்சு. திரைப்பட நடிகர் வந்துருச்சு, தயாரிப்பாளர் வந்துருச்சு, என்ன பாணியில் இசை, உலக இசை, அவருடைய குடும்பம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் ஒரு விருது வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விருதுன்னு போயிட்டு அவர் வாங்கின விருது நம்ம இந்த விக்கி தரவுல சேர்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம ஒரு புது ஸ்டேட்மெண்ட் சேர்க்கலாம். இப்போ இதுல இருக்கிறத விட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட்டை சேர்க்கலாம். பல ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சேர்த்து விருதுகள் ஏற்கனவே சேர்த்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது பெற்ற விருதுகள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஏற்கனவே இருக்கு. இப்போ இந்த மாதிரி அவர் இன்னொரு புதுசா ஒரு விருது பெற்றிருந்தாருன்னா இப்போ அதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தானாவே இந்த இடத்துல அந்த விஷயம் அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி விக்கி தரவு அப்படின்னு இந்த டெம்ப்ளேட்டை பல மொழிகளில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு விக்கி தரவுல மாத்தினா போதும். அப்போ அது இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு கட்டுரை தமிழ்நாடு பற்றின கட்டுரை இருக்குன்னு சொல்லுவேன். எல்லா மொழியில இருக்க தமிழ் கட்டுரையும் விக்கி தரவுலேருந்து இந்த பாக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம விக்கி தரவுல போயிட்டு தமிழ்நாடு முதல்வர் மாறிட்டார் அப்படின்னா புதிய முதல்வருடைய பேர் கொடுத்துட்டோம்னா போதும், எல்லா கட்டுரைகளையும் தானாவே மாறிடும். நம்ம ஒவ்வொரு கட்டுரையிலும் போய் பண்ண தேவையில்லை. அப்போ வந்து நம்ம பணி சுமை குறையும். விஷயம் வந்து அக்யூரேட்டா வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மொழியில இருக்கு, இன்னொரு மொழியில தப்பா இருக்கு. இப்போ பல கட்டுரைகள்ல அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கட்டுரையில அப்டேட்டா இருக்கும், இன்னொரு கட்டுரையில அப்டேட்டா இருக்காது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்க்கலாம். வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? ஏன் கேள்வி இருக்குங்களா? சரிங்க, இப்போ நான் வேற ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ வந்துட்டு ஒரு சிறிய ஒரு வேலை ஒரு நம்ம ஒரு பணியை செய்யலாம் அப்படின்னா, இப்போ வந்து விக்கி விக்கி தரவுல நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றம், ஒரு பயிற்சிக்காக சில விஷயங்களை மாற்றம் செய்யலாம். எப்படின்னா இப்போ எல்லா கட்டுரையிலையும் இந்த லேபிள் டிஸ்கிரிப்ஷன் அப்படி, இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பல கட்டுரைகள் இல்லை, நம்ம அதை சேர்க்க வேண்டியது இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தமிழ் இல்லாதன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேர்க்கலாம். இப்போ யாரோ இருக்க கணினியில் இருக்கீங்களோ அவங்களும் இந்த லிங்கை ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் கொடுக்கணும் லிங்க். இப்போ இந்த லிங்க்ல வந்துட்டு ஒரு இது ஒரு கொரி மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கறேன்னா, தமிழ்நாட்டில் பிறந்த மக்கள் வந்து தமிழ அதை பத்தின கட்டுரைகள் எல்லாம் ஒரு லிஸ்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு பதில் சொல்லுது.
பதில் சொல்லும் போது இது எப்படி வருது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு இதெல்லாம் கலாநிதன் மாதன் ஒரு சூசா பிள்ளை, இப்போ வந்து ஒரு இல்லாட்டி ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு கார்த்திக் சிவகுமார் நடிகர், உங்களுக்கு தெரியும் கார்த்திக் நடிகர் சிவகுமாரோடைய மகன் கார்த்திக் சிவகுமார், இவரை பத்தின ஆர்டிக்கலுக்கான ஐடி வந்து Q35-34-361 அப்படின்றது ஆர்டிக்கல். அப்போ இது வந்து கார்த்திக் சிவகுமார், இவரை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல இல்லை. இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்க சேர்க்கலாம். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க சொடுக்குனீங்கன்னா நேரடியாக அந்த கட்டுரை நேரடியாக அந்த கட்டுரைக்கு போயிடும். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்கிரிப்ஷனை மேலே போயிட்டு தொகு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு இந்திய நடிகர் அப்படின்னு டைப் பண்ணலாம். இந்திய நடிகர் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம இந்த இடத்துல பப்ளிஷன் கொடுத்தா பப்ளிஷ் ஆகிடும். இப்போ நான் அதை செய்யலை, இப்போ இதை வேறு யாராவது செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. இப்போ அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், உங்கள் எளிதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். யாராவது இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்திய நடிகர் அப்படின்னு கொடுத்து சேமிச்சிருங்க, சேமிச்சுட்டு சொல்லுங்க, நம்ம திரும்பி பார்ப்போம் இருக்கானு. யாராவது ஒரு யாராவது சரிங்களா, யாராவது இருக்கீங்களா? அருணா நீங்க செய்றீங்களா? சரி, நீங்க கூட செய்யுங்க ஐயா. பண்ணிட்டங்கய்யா. ஐயா பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து திருப்பி இல்ல ரீலோட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்தது இந்த இடத்துல வந்துருச்சு, இந்திய நடிகர் அப்படின்னு சேர்த்தது வந்துருச்சு. மிக நன்றி. இப்போ இது வந்துட்டு வரலாறு வரலாறு, இப்போ இது வந்து விக்கிபீடியா மாதிரியே தான், விக்கி அதனாலதான் விக்கி டேட்டான்னு சொல்றோம் தரவு, ஆனால் அது விக்கி சிஸ்டத்துல தான் இருக்கு. இதை வந்து யாரு இந்த தொகுப்புலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது வரலாற்றை பார்க்கவும் வரலாற்றை காட்டவும் அப்படின்னு இருக்கும். இது நீங்க சொடுக்குனீங்க அப்படின்னா இந்த மாற்றத்தை யார் செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அர்லின் ராஜ் அவருடைய கணக்கு பெயர் இருக்கிறதுனால அவர் உள்புகை அவர் லாகின் செஞ்சிருந்தாருன்னா, புகுப்பதிவை செஞ்சுருந்தாருன்னா அவர் பேர் வரும், புகுப்பதிவை செய்யாட்டி ஐபி அட்ரஸ் வரும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் வரும், ஏன்னா அவங்க வந்து லாகின் பண்ணலை, அதனால் எந்த கம்ப்யூட்டர் வந்து பண்ணாலும் அந்த ஐபி அட்ரஸ் லாக் ஆகும். உங்கள் ஐபி அட்ரஸை மறைக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஐடிசி டைம் 18 இன்டென்ஷன் டைம் தான் இந்த டைம் காட்டுது. இந்த டைமில் நீங்கள் என்ன மாற்றிருக்கீங்க அப்படின்னா ஆடட் எந்த லாங்குவேஜில் தமிழில் ஒரு டிஸ்கிரிப்ஷனை மாற்றிருக்கீங்க. இப்போ வந்து இப்போ அர்லின் ராஜ் எந்தெந்த இடத்துல பங்களிப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னா விக்கிபீடியா மாதிரியே தான். இந்த பங்களிப்புகள் அப்படின்னு நம்ம தொடுத்தோம் அப்படின்னா அர்லின் ராஜ் செய்த மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கே வந்துட்டு சில சில மாற்றங்கள்ல செஞ்சிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி அர்லின் ராஜ், இன்னைக்கு நீங்க வந்துட்டு பல தமிழ்ல மாற்றங்கள் பண்ணியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறது பார்த்தா எனக்கும் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரி இந்த இந்த குவரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த குவரியை நான் அந்த லிங்க்கை முதல்ல ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்த குவரியில் பார்த்து நீங்கள் பல டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் உள்ளீடு செய்யலாம். இப்போ ஜிகே வாசன் அப்படின்னா இந்திய அரசியல்வாதி அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் அப்படின்னா அவரை பற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி பலருடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இல்லை. இப்போ இங்கிலீஷ்லேயோ ஒரு பெங்காலி மொழியிலோ, இந்தியா மொழியிலேயே பெங்காலி மொழி தான் கிட்டத்தட்ட 50% கட்டுரைகளுக்கு மேல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. தமிழ் கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா வெறும் 5-6% மட்டும்தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பல கட்டுரைகளுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஐயா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்களாங்க ஐயா, அது அந்த டேபிள் பாக்ஸ்ல வச்சு எப்படிங்க மேல வந்து மேல வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா தொகு அப்படின்னு இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வந்தீங்க அந்த டேபிள்ல இருந்து எப்படி வந்தீங்க? இப்ப வந்துட்டு ஒரு மேப்பை பாக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை பாக்கலாம். இப்ப இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த பாக்கலாம். இப்ப வந்து விக்கி டேட்டா பாத்தீங்கன்னா, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க, இல்லாட்டி அடுத்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு போறேன். ஐயா ஒவ்வொரு டைமும் நம்ம தேடும் போது குவரி சர்வீஸ்ல தான் போய் தேடணுமா ஐயா? ஆமா, இப்போ வந்துட்டு குவரி சர்வீஸ்ல போய் தேடினா அது வந்து ஒரு
இன்னும் கொஞ்சம் எளிமையை ஆக்கப்படலை. இப்போ விக்கி டேட்டா வந்து இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம விக்கி டேட்டால வந்து நம்ம டைரக்டா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னா குவரி சர்வீஸ்ல போயிட்டு நம்ம ஒரு குவரி எழுதுனா நமக்கு அதுக்கு நான் பதில் கிடைக்கும். அது இல்லாட்டினா நம்ம வேற பல வெப்சைட்ஸ்ல போயிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நான் ரெசனேட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ அந்த ரெசனேட்டர்ன்ற வெப்சைட்டும் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ வந்து விக்கி தரவு பயன்படுத்தி நீங்க வந்துட்டு விக்கி தரவை வந்து பேஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல போயிட்டு நம்ம வந்து எளிமையா குவரி பண்ணலாம். குவரினா நம்ம வந்து நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியம் கிடையாது, எளிய நம்ம தேடலாம். அப்ப அந்த மாதிரி பல வெப்சைட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு வெப்சைட் வந்து ரெசனேட்டர். ரெசனேட்டர் அப்படின்னா ஒரே கட்டுரையை பல மொழிகள்ல மாற்றி மாத்தி காட்டும். இப்போ அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நம்ம போய் சும்மா ஒரு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐயா ஒரே நிமிடங்க ஐயா. ஐயா நீங்க அந்த டேபிளர் காலத்துல ஒரு இதுல போனேன், ஆனா அதுல வந்து ஆங்கிலத்துல காட்டுதுங்க ஐயா, அது எப்படி? அது உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய திரை பாருங்க. இது பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்க பேர் வரும், அது பக்கத்துல எனக்கு தமிழ் இருக்கு, உங்களுக்கு ஆங்கிலம் இருக்கும், இங்கிலீஷ் இத சொல்லி பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, நன்றி நன்றி. இப்போ வந்து நீங்க வந்து இந்த இது எல்லாமே வந்து லிங்க் டேட்டா தான். நீங்க வந்து தமிழ்ல செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆங்கிலத்துல செய்யணும், தமிழையும் செய்யலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் மனிதர்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நான் இடைமுகம் தமிழ்ல செலக்ட் பண்ணாலும் மனிதர்ன்னு இருக்கு. இப்போ நான் வந்து மேன் அப்படின்னு கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கும். ஏன்னா இது வந்து பல மொழிகள்ல இந்த தரவு இருக்கு. அதனால இப்ப நான் எந்த மாற்றமும் செய்யட்டு ரத்து செய்யணும்னு கொடுத்தா எந்த மாற்றமும் செய்யாது. ஒருத்தர் கலாநிதி மாறன் மாத்திருக்கீங்க, அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இது வந்துட்டு திரும்பி நம்ம சுருக்கி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லை, இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இல்லை. இப்போ ஒருவர் சேர்த்துருக்காரு. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல்வாதி அப்படின்னு சேர்த்திருக்காரு, மிகவும் அருமை. இப்போ இதை யார் சேர்த்துறாங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ வரலாற்றை காட்டுவோம், போய் சுருக்கி பார்ப்போம். யூசுப் தீன் மாத்தியிருக்காரு. யூசுப் தீன் மிக்க நன்றி. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்றது அப்படின்னு. இப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம போய் மாத்தலாம். நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம போய் மாத்தலாம். இப்போ வந்து இந்த விக்கி டேட்டாவை பயன்படுத்தி நம்ம மேப்பா எப்படி பாக்குறதுன்னு பார்த்தோம். அப்போ இதே மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீ எப்படி வரும் ஒரு ஐயா நான் இப்போ ஒன்னு எடுத்தேங்கய்யா, ஒரு டேபிளுக்கு அதுக்குள்ள போன தமிழ்ல மாத்தினேன். ஆனா அதுல வந்து இந்திய அரசியல்வாதின்னு இருக்கு, பட் ஆனா இந்த டேபிள்ல வந்து அது செட் ஆகல. எப்படிங்க ஐயா அது ஆல்ரெடி இருக்கு, ஆல்ரெடி இருக்கு டேட்டா, பட் ஆனா இதுல காட்டல, அது எப்படிங்க ஐயா? உங்க திரையை ஷேர் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம். ஓ ஷேர் பண்றேன். யூ ஆர் பிரசன்டிங் அப்படின்னு ஏதோ இருக்கு. இந்த கால் கட் பண்றது பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரசன்ட் இருக்கும், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்க திரை எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுது இப்போ, இப்ப நீங்க பாருங்க பாருங்கய்யா, இந்த ஆல்ரெடி அருணான்னு இருக்கு இல்லைங்களா, இந்திய அரசியல்வாதின்னு இருக்குங்க. ஆனா டேபிள்ல இல்ல பாருங்க, நம்ம ரன் பண்ணல இல்லையா. இப்போ அந்த நான் எப்படி சொல்றேன், டேபிள் எப்படி வரும் அப்படின்னா நீங்க அப்படியே ரைட் சைடுல வாங்க, அந்த கர்சர் அப்படியே ரைட் சைடு நகர்த்திட்டு வாங்க. உங்களுடைய பாயிண்ட் இருக்கு இல்லையா, எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, எடிட் ஸ்பார்க், எடிட் ஸ்பார்க் ரெண்டாவது, அது
அப்ப அந்த கொரியோடைய ஒரு இது நமக்கு தெரியும், அது அவருடைய சாஃப்ட்வேர். அதுல வந்து லெஃப்ட் சைடுல ப்ளூ ப்ளூ கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதாங்க ஐயா கீழ ரன் பட்டன் ஒண்ணு கடைசியில அது கிளிக் பண்ணுங்க. இப்ப கீழ வந்து பாருங்க அது பத்தி இருக்கானு, அந்த கட்டளை வருதுன்னு பாருங்க. ஆல்ரெடி அருணா பத்தி வருதுன்னு பாருங்க. அப்படிங்களா, அதைத்தான் நீங்க தொகுத்தீங்களா? சரி சரி, ஆனா இதுல வரலீங்களே பேஸ் வந்துட்டு ரீலோட் பண்ணி பாருங்க. இரண்டா கட்டரி வந்துட்டு ஒரு தடவை ரீலோட் பண்ணி பாருங்க. அது விட்டுருங்க. ஆல்ரெடி யாரனா கட்டரி அந்த விக்கி தரவு கட்டரி வந்து வந்துருச்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்க ஐயா, தெளிவா புரிஞ்சுதுங்க. நான் ஒண்ணு என்னுடைய தெரிய உங்களுக்கு காட்டுறேன். சரிங்க ஐயா. இப்போ ஒரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒண்ணு பார்ப்போம். ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு ஃபேமிலி ட்ரீய வந்து நம்ம விக்கி டேட்டா வச்சுட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். இந்த முடிஞ்ச இந்த ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடைமுகத்தை வந்து நான் தமிழ்ல மாத்திக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல போய் நான் தமிழ் அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃபேமிலி ட்ரீ எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும், ராஜராஜ சோழன் கொடுத்து பார்ப்போம். ராஜராஜ ராஜராஜ சோழன், அவருடைய தந்தை வந்து சுந்தர சோழன், அவருடைய மகன் வந்து ராஜேந்திர சோழன். இதுக்கு கீழே போவோம். இப்ப மூணு கொடுத்திருக்கீங்க, ராஜேந்திர சோழனுடைய மூன்று பிள்ளைகள், வீரராஜேந்திர சோழன், இரண்டாம் ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜ சோழன் அப்படின்னு இருக்கு. இதுலயும் திரும்பி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவருடைய பையன் அதிராஜேந்திர சோழன் அப்படின்னு வரும். இது வந்து நீங்க மேல கூட போகலாம். எப்படின்னா இதை நீங்க சொடுக்கினீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய தாத்தா யாரு, அவருக்கு தாத்தா யாரு, இப்ப அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு விக்கி தரவுல இருந்து வருது. இப்ப நம்ம விக்கிபீடியாலேயே இந்த டேட்டாலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுக்க முடியாது. விக்கி தரவுல இருக்கு. இப்ப வந்துட்டு இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்ப இதே வந்துட்டு இப்ப இந்த ஃபேமிலி ட்ரீ ஏன் நம்ம பல மொழிகளை மாத்திக்கலாம். இப்ப ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு அதை லாங்குவேஜ் மாத்தினீங்கன்னா ஆங்கிலத்துல பாக்கலாம், பிரெஞ்சுல பாக்கலாம், மராட்டியில பாக்கலாம், குஜராத்தில பாக்கலாம். இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பிழை இல்லாம ஒரு நொடியிலயே நடக்கும். இப்ப வந்து தாஜ்மஹால கட்டின ஷாஜகானை பத்தி பார்ப்போம். அவங்களுடைய குழந்தைகள் இப்போ அந்த சாரி இவர் தான் ஷாஜகான். ஷாஜகானுடைய தந்தை ஜஹாங்கீர், தாய் ஷாஜகானுடைய கூட பிறந்தவர்கள் மனைவி. இப்போ ஷாஜகானுக்கு மூணு மனைவிகள் இருக்காங்க. அந்த மூணு மனைவி வருது. இப்போ வந்து ஷாஜகானுடைய பிள்ளைகள் எப்படின்னு வருது. இப்போ இது வந்துட்டு இப்போ இது முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம். அதாவது அவர் முன்னோர்களையும் பார்க்கலாம். இப்போ ஜஹாங்கீர் முன்னாடி போய் பார்க்கலாம். ஜஹாங்கீருடைய தந்தை வந்து அக்பர், அக்பருடைய தந்தர் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய தந்தை பாபர், பாபருடைய தந்தை. இப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நம்ம விக்கி தரவில் எவ்வளவு டேட்டா இருக்கோ அவ்வளவு டேட்டா வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஷாஜகானுடைய மிகவும் புகழ்பெற்ற மகன் வந்து அவுரங்கசீப்.
அவுரங்கசீப் பத்தி கீழே சொல்லணும்னா அவருடைய பரம்பரையை பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு விக்கி தரவு டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா பல விதமா நம்ம வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா விக்கி தரவு நம்ம அதை வந்து நம்ம டேட்டாவை ஃபீட் பண்ணணும். முதல்ல நம்ம நிறைய டேட்டா ஃபீட் பண்ண ஃபீட் பண்ண அப்புறம் நம்ம பல விதங்களில் டேட்டாவை நம்ம வெளியெடுத்து நம்ம பல விதமா நம்ம பயன்படுத்த முடியும். ஐயா ஒரு கேள்வி ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க வந்து இந்த இது அந்த ட்ரீ எல்லாம் காமிச்சீங்க ஐயா, எனக்கு என்ன சந்தேகம்னாங்க ஐயா, இப்ப வந்து இவருக்கு இவருடைய மகன் இவர் இவருடைய மகன் அப்படின்னு காமிச்சீங்க, இப்ப ஒரு ஒரு கட்டத்துல வந்து இவங்களை பத்தி ஆர்டிக்கலே இல்ல, அதாவது அவங்க அவ்வளவு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது, அவங்கள பத்தி ஆர்டிக்கல் எழுதல, அது அவங்களுடைய அந்த இதே ஆர்டிக்கல் இல்ல அப்படின்றப்போ அது என்ன அந்த எப்படி காண்பிக்கப்படும் ஐயா? அது அது வந்து காண்பிக்குமா? ஏன்னா அதை பத்தி ஆர்டிக்கல் விக்கிபீடியால இருக்காதுங்க, விக்கிபீடியால அது ஹைப்பர் லிங்க் மாதிரி காமிக்கலாம் இல்லைங்க, அதுக்குதான் கேக்குறாங்க ஐயா. புரியுது. இப்ப விக்கிபீடியால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ஒரு குறிப்பிடப்படக்கூடிய ஒரு நபர் மட்டும்தான் விக்கிபீடியால ஆர்டிகள் எழுத முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு 10 மகன்கள் இருந்தாலும் 10 மகன்கள்ல 4 மகன்கள் தான் புகழ் பெற்றிருக்காரு, மத்த 6 மகன்கள் என்ன பண்றாருன்னு தெரியல அப்படின்னா, பொது வாழ்க்கையில் என்ன பண்றாருன்னு தெரியல அப்படின்னா, பொது வாழ்க்கையில 3 பேர் மட்டும் தான் புகழ் பெற்றிருக்காங்கன்னா 3 பேருடைய கட்டுரை மட்டும்தான் இருக்கும், மீது 6 பேருடைய கட்டுரை இருக்காது. அப்ப அந்த 6 பேரோடது வருமா வராதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இது சரியான கேள்வி. இது எப்படின்னா விக்கி தரவு அப்படின்றது ஒரு லிங்க்டு டேட்டா. இப்போ வந்து ஒருத்தர் ஏற்கனவே அவரை பத்தி கட்டுரை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க முடியும். ஆனா வந்து விக்கி தரவுக்கும் விக்கிபீடியாவுக்கும் கொஞ்சம் வந்து பாலிசி சேஞ்ச் இருக்கு. அதாவது விக்கி தரவுன்றது விக்கிபீடியா விட அவ்வளவு கடுமையான ரூல்ஸ் கிடையாது, விக்கி தரவுல கொஞ்சம் ரூல்ஸ் ரிலாக்சேஷனா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு மனிதர் இருக்காரு, புகழ்பெற்ற மனிதர், அவருடைய மகன் வந்து புகழ் பெறல ஆனால் அவருடைய பேரன் வந்து புகழ் பெற்றிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 3 ஜெனரேஷன்ல இடையில ஒரு ஜெனரேஷன் வந்து அவர் பொது வாழ்க்கையில் இல்லை, முத தாத்தாவும் பேரனும் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த தாத்தாவையும் பேரனையும் இணைக்கிறது ஒரு மனிதர், அவரை பத்தின ஆர்டிக்கல் விக்கிபீடியாவில் இல்லாட்டியும் நம்ம வந்து ஒரு புது படி ஒரு ஒரு புது உருப்படியை உருவாக்குகன்னு சொல்லிட்டு நம்ம விக்கி தரவுல அவரை பத்தின ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து விக்கிபீடியா ஆர்டிக்கல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விக்கி தரவுல பல ஐடிக்களுக்கு விக்கிபீடியா ஆர்டிக்கல் கிடையாது, விக்கிபீடியா ஆர்டிக்கல் இருந்தா இணைச்சிக்கலாம். நம்ம விக்கிபீடியா ஆர்டிக்கல் இல்லாட்டியும் பரவாயில்ல. இப்ப அந்த மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் நம்ம உருவாக்கலாமா? இப்போ வந்து 700 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்துல, அப்ப 700 கோடி ஐடி ஆரம்பிச்சிடலாமா? அப்படி செய்ய முடியாது. ஒரு முக்கியமான நபர்களை இணைக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு நம்ம விக்கிபீடியா ஆர்டிக்கல் இல்லாமே நம்ம ஒரு தரவு பக்கத்தை உருவாக்கிக்கலாம். நன்றி ஐயா. இப்போ இது வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு துவக்கம் தான். விக்கி தரவுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறிய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேல போனா நம்மளுடைய கிரகிப்பு சக்தி குறைஞ்சிடும் பல ஆராய்ச்சிகளை சொல்றாங்க, அதனால இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி நீங்களே பல வேற டவுட்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி இல்லாட்டி வேற வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களே வந்து பல உள்ள போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நன்றிங்க ஐயா. ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். என்னுடைய மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு தரேன். மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க உங்களுடைய கேட்கலாம். இப்போ உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நம்ம இந்த செஷனை நிறைவு செஞ்சுக்கலாம். ரயங்கள் இல்லையா சார்? சொல்லுங்க. எனக்கு வந்து விக்கிபீடியா கொஞ்சம் டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்க சார். என்னன்னா சார், என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா சார், ரெஃபரன்ஸ் வந்து இப்ப நான் வந்து தமிழ்ல ஆர்டிகல் எழுதியிருக்கேன், ஆனா நான் எடுத்த ரெஃபரன்ஸ் வந்து ஆங்கிலத்துல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு எந்த பிரச்சனையும் வராதா சார்? அதாவது நம்ம ஒரு எந்த ஆர்டிக்கல் எழுதுறோமோ அந்த ஆர்டிகளுடைய ரெஃபரன்ஸ் வந்து அந்த மொழியில இருந்தா மிக சிறப்பா இருக்கும். இப்போ அந்த மொழியில வந்துட்டு அப்பதான் வந்து இப்ப நான் தமிழ் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டிகல் எழுதுறேன், இப்போ அதாவது ஒரு ஃப்ரான்ஸ்ல இருந்த ஒரு விஞ்ஞானி பத்தி ஆர்டிகல் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு வந்து தமிழ்ல எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயும் தவறை பத்தின ஆர்டிகல் இல்லாட்டி எனக்கு வேற வழியே இல்லை.
ஒரு பிரெஞ்சு ஒரு சோர்ஸ் எடுத்து எழுதணும். ஆனா இப்போ இன்னொருத்தர் அதை வெரிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரெஃபரன்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டு எதையாவது சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாம தவறாக சொல்றேன்னா இன்னொருத்தர் வந்து அதை போய் இப்படி அவர் சரியா தேட முடியாது இல்லையா, அதை வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸ் எந்த மொழி விக்கிபீடியா எழுதுறோமோ அதையே கொடுக்கறது நல்லது, அப்படி இல்லாத பட்சத்துல வேற மொழியில கொடுக்கறதும் தவறு இல்லை. சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார். நிறைவு செய்து கொள்ளலாமா பவித்ரா? மணிகண்டன் நிறைவு செய்து விடுங்க. மணிகண்டன் ஓகேங்க. சரிங்க மேம், இன்றைய நிகழ்வின் இறுதியாக நன்றி நன்றியுரை நவில செல்வன் ஆர்லின்ராஜ் அவர்களை அன்போடு. நன்றி மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய நம் ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும் நமது கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த சத்யராஜ் ஐயா அவர்களுக்கும், ராமஜெயம் அம்மா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று விக்கி தரவு பற்றி அறிவை தருவித்த ஐயா சிறப்பு விருந்தினர் ஐயா பாலாஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. நாளை நமது நமது பயிற்சியின் இறுதி நாள், அனைவரும் தவறாது கலந்து கொண்டு இப்பயிற்சிக்கு புதுகெலும்பாக இருந்த நீச்சல்காரன் ஐயா அவர்களின் பயிற்சியில் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாலாஜி ஐயா, மூர்த்தி ஐயா, அனைவருக்கும் நன்றி.